வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா எதிரொலி பள்ளிகள் மூடுவது குறித்து அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் பரபரப்பு பேட்டி. அது என்ன செய்தி, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் திறப்பை அடுத்து மாணவர்கள் கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டுமென நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் நேற்று ஒரே நாளில் 3 பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாக உள்ளது. அரியலூர் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகி உள்ளது. இதுபோல் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகி உள்ளது. விருதாச்சலத்தில் 2 பள்ளி ஆசிரியர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரி மாணவி ஒருவருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், தமிழகத்தில் பள்ளிகள் திறந்த காரணத்தால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படும் கருத்து தவறானது என்று திட்டவட்டமாக மறுத்தார். மேலும் தமிழகத்தில் மாணவிகளுக்கு தொற்று ஏற்பட்டு உள்ள அந்த பள்ளிகளை மூடுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.